இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கீங்க? வாழைக்காய் கோலா உருண்டை வந்து பண்ண போறேன். ஓஹோ, ஸோ எதுக்காக இதை செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? நார்மலாகவே ஸ்நாக்ஸ்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதுனால சரி இதை சூஸ் பண்ணேன். ஓகே, வாழைக்காய் கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், தேங்காய் துருவல், உரைச்ச கடலை, கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு, உப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கடலை மாவு, சின்ன வெங்காயம், வேக வச்சிருந்த வாழைக்காய், காஞ்ச மிளகாய். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்ததுக்கு அப்புறம், வாழைக்காவை நம்ம வேக வச்சிருக்கோம், வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கோம், கரெக்டா? ஓகே, ஸோ அதை என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உப்பு போட்டு வேக வச்சிருக்கோமா? வேக வச்சோம் வாழைக்காவை, உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து கிரேட் பண்ணி எடுத்துப்போம். கிரேட் பண்ணி தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலா உருண்டைக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு வாழைக்காவை வேக வச்சிருந்த வாழைக்காவையும் அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஓகே, இந்த வாழைக்காய் நம்ம எப்படி குக்கர்ல வேக வச்சிருக்கோமா எப்படி? ரெண்டுமே பண்ணலாம், ஸ்டீம் பண்ணியும் பண்ணிக்கலாம், நம்ம தண்ணி போட்டு பாயில் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓ, அப்ப நம்ம கடாயை வச்சிடலாம். மீடியமா வச்சிடுறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ எண்ணெய் தான் தேவைப்படும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு அதிகமாக. இப்போ நமக்கு என்ன காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். இருக்கலாம் 15 சின்ன வெங்காயம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதோட லேயர்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாகி வரணும். அப்போ ஒரு ஹைலியே வச்சுக்கலாம், நம்ம தப்பு இல்லை. ஸோ இப்போ ஆரம்பத்தில் நம்ம கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் வாழைக்காவை ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெசிபியில் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் மாதிரி. ஸோ இதோட ஸ்வீட்னஸ் தான் அந்த கோலா உருண்டையோட ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம்னா இந்த வெங்காயத்தோட டேஸ்டே அதில் தெரியாது. ஓ, அதனால தான் நம்ம தனியாக எடுத்து வச்சோம். நான் கூட நினச்சேன் எல்லாம் ஒன்றா போட்டலாம்னா, அப்போ ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அரைச்சிடலாமேன்னு. அதுக்கான காரணத்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு தான் தனியாக எடுத்து வச்சோம். இதை நம்ம ரெடி பண்ணிட்டு, ஸோ இப்போ இது ஒரு அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், கோல்டன் ப்ரௌன், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசனைலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இதில் எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாம். முதல் வேலையை நம்ம முடிச்சாச்சு, இப்போதைக்கு அதில் நமக்கு வேலை கிடையாது. ஸோ இப்போ வந்து இதே எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது செய்யும் போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடுச்சுன்னா வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக மாறிடும். ஸோ அப்படியே 1 by 1 நம்ம இந்த பூண்டை போட்டுடுறோம். பூண்டு வந்து ஒரு 10 பல் இல்லை 15 பல் ஆட் பண்ணிக்கலாம். அதே சைடில் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் சோம்பும் வந்து இந்த கோலா உருண்டையில் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ ஃப்ளேவர் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் தவிர மற்றதெல்லாம் இன்னும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இது குக் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நல்ல வாசனை வருது இப்போ. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இந்த பூண்டுமே நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை அதை நம்ம பிச்சு வச்சுருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொரிஞ்சு பொரியது வந்து அடங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
சோ இப்ப கருவேப்பிலையோட இது வந்து அடங்கிருச்சு. சோ இந்த டைம்ல வந்து உடைச்ச கடலை தான் போடணும். அது வந்து இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இது அதிகமாகவும் போடக்கூடாது. அதிகமா போட்டா இதோட ஃப்ளேவர் மட்டும் அதிகமா தெரியும், நம்ம மசாலாஸ் எதுவுமே ஃப்ளேவர் தெரியாது. இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போடுறோம், பச்சை மிளகாயும் போடுறோம். இது இது ரெண்டுமே அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் இருக்கும், குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம லாஸ்ட்டாக நம்ம மசாலா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போதைக்கு நம்ம மசாலாக்கான வேலைகளை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், கரெக்டா? இப்போ வந்து லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணணும். ஓ ஓ, இதுலேயே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுடலாமா? தேங்காய், தேங்காய் துருவல் இது. ஓகே, இது வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், அதில் ஒரு 1/2 இல்லை 3/4 எடுத்துக்கலாம். ஓ ஓ, 1/2 மூடி தேங்காயில் அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா இது ரொம்ப எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும், ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். ஸோ அதனால சூடே போதும், இந்த சூடே போதும். இப்போ தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர், நெடியான ஒரு ஃப்ளேவர் அடங்கியிருக்கு. இப்போ இதெல்லாம் ஆற வைக்க போகிறோம்ல பேபி, அப்படியே கூட ஆற வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ தேங்காய் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஆற விட்டுருப்போம். அப்படியே ஆற வச்சுட்டு இப்போ நமக்கு வாழைக்காய் மேஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்கா, இல்லை இது கூடவே சேர்த்து அரைச்சிட போகிறோமா? இல்லை, வாழைக்காவை வந்து இப்போ தனியாக துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணும். ஓ, அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் ஆகிறதுக்காக. ஓகே, அப்போ அதை பண்ணிடுவோமா இப்போ? இது ஆறுற கேப்ல. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும், ஆறிடும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பர்னர் சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா வந்து அந்த ஹீட் கொஞ்சம் அடங்கும். நம்ம வாழைக்காய் துருவுற விஷயத்தை பார்த்துலாம், வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ வாழைக்காய் வந்து நல்லா வேக வச்சது, இப்போ வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நம்ம துருவுறதுக்கு நல்லா மேஷ் துருவும் போதே மேஷ் ஆகாத மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம மேஷ் பண்ணும்போது அது மசியாது இல்லை, அதனால நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தால் தான் வந்து அது துருவி மேஷ் பண்ணும்போது கரெக்டாக. ஓகேவா, எடுத்துடலாமா? இதை நல்லா மசிக்கணும் கையால். நடுவில் மசிக்கும் போது ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும், ஏன்னா வந்து நம்ம செய்யும் போது அது டிஸ்டர்ப் ஆகும், ஒழுங்காக வராது. ஓ, ஸோ இப்போ இது நல்லா மசிச்சாச்சு, இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து அரைச்சிடலாமா? ஓபன் பண்ணி பார்க்கலாம். நினைக்கிறேன்
ஸ்டார்டிங்ல வந்து மசாலா வந்து கரெக்டா அரையாது. சோ அதுக்காக தண்ணி ஆட் பண்ணனும். ஆட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி குழம்பு கிரேவி மாதிரி ஆயிடும். சோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஓகே, அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு பா. கேல அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணிட கூடாதுங்கிறது இதுல நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சது வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவும் நல்லா கெட்டியாக தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் அது எக்ஸஸாக வாட்டர் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த வாட்டர்லாம் ஆமாம். அதுக்கப்புறம் துருவி மசிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு. கடலை மாவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பைண்ட் ஆகலைன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலான். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ரோல் பண்ணி அதே பிளேட்ல வச்சிடுவோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஆயில் வச்சு ஃபைனாக அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோமா? அது மட்டும்தான் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே. அப்போ ஒன்ஸ் இதை ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முழு வேலையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆயிலை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்னும் அந்த உடச்சுக்கலை பொடி தேவைப்படுமா? ரோல் பண்ணி பார்க்கும் போதே தான் தெரியும். ஓகே. ஸோ நம்ம இந்த எடுக்கும் போது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டோம்னா அந்த அளவுக்கு வேகாது, டைம் எடுக்கும், சம்டைம்ஸ் உடஞ்சி கூட போகலாம். ஸோ அதனால் இந்த சைஸ் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணணும். ஸோ இப்போ தான் தெரியும் உங்களுக்கு அது இன்னும் பெட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை நம்ம போட்ட உடச்சக்கல பவுடர் போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நம்ம வந்து உருட்டணும். ஸோ குலாப் ஜாமுன்ஸ்லாம் வந்து நம்ம அதை உருட்டும் போது கிராக் இருக்கும். கிராக் இருந்தால் நம்ம அதை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கிராக் ஆகி அப்படியே உடஞ்சிரும். ஜீராவில் போடும்போது இன்னும் மோசமாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ கிராக் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து நம்ம உருட்டி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் எந்த கிராக்கும் இல்லை, எல்லாருமே சாஃப்டாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்கணும். ஃபைன். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது தான் நான் சொன்னது. அவங்களும் எஸ் அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிப்போம் பேபி. அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு தன் தள்ளி வச்சுட்டு இப்படியே உருண்டை பிடிச்சிட்டே இருங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எண்ணெயை நம்ம காய வைக்கணும் இல்லையா, அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ மீடியமில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு அதை காய வச்சிடணும். இது ஃப்ரை ஆகுற, அதாவது இது முழுகிற அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றணும் நம்ம. அதனால தான் கோலா உருண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போனால் செம காஸ்ட்லியாக போட்டிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதில்ல அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆயிலும் போட்டுட்டு அப்போதான் வந்து கொஞ்சம் ஈவனாக வந்து நல்லா வேகும், ஒரே கலரில் வரும். நம்ம வந்து பாதி எண்ணெய் ஊத்திட்டோம்னா இது பாதி அளவு கலர் ஆயிட்டு நம்ம திருப்பி போடும் போது இது ஒரு கலர்ல இந்த சைடு ஒரு கலர்ல இருக்கும். ஸோ அதனால முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன் எண்ணெய் இவ்வளோ தேவைப்படுதுன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து எண்ணெயோட வாசனையே நல்லா வருது, காஞ்ச வாசனை. ஸோ இப்போ அதை மீடியமா வச்சுட்டு ஹைல இருந்ததை மீடியம் பண்ணிட்டு இப்போ கோலா உருண்டையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ மீடியம்ல தான் வைக்கணும். ஹைல வச்சுட்டா ஃபுல்லா கரைஞ்சு போயிடும். லோவில் வச்சுட்டா ஒன்றுமே வேகாமல் ஒரு மாதிரி கிறிஸ்பி இல்லாமல் ஆகிடும். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. ஓகே. அப்படியே போட்டோம். போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே. மேக்ஸிமம் வந்து ஒரு 6 ஒரு 8 வரைக்கும் போடலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா ஹோலாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது திருப்ப முடியாது, உடஞ்சி போயிடும். ஓகே. இன்னொன்று ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கலாம், பிரச்சனையாது. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. ஸோ திருப்பி விட்டால் அதுவும் உடஞ்சிரும். ஓகே. ஸோ அதனால் இது நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரீகேப் போக போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, அது ரெடி ஆகுது. Thank you.
நமக்கு சாதாரணமா சொல்ற மாதிரி எண்ணெயில போட்ட உடனே பபிள்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்களும் எடுத்து பாக்குறாங்க போதுமா கலர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா பேபி? ஃபைனா? ஓகே, இப்போ எடுத்து வச்சிடுவோம். வாழைக்காய் கோலா உருண்டையை எடுத்து வச்சதுக்கப்புறம் கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருது. ஆனால் இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா எப்படி முடியும்? அதான் ரீகேப் இருக்குல்ல. ஸோ முதல்ல ரீகேப் தான், அதுக்கு தான் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, வாழைக்காவை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டோம். சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் இருக்க எண்ணெயில் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம், பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டோம், சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டோம், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிட்டோம், அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம், உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம், லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை இது பண்ணி எடுத்துகிட்டு மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டோம். அந்த மசாலா கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சுருந்ததை நல்லா துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மசிச்சு நம்ம வச்சுருந்த மசாலாவையும் வாழைக்காவையும் நல்லா பைண்ட் பண்ணி அது கூட வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டோம். கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காய் கோலா உருண்டை கிடச்சிடும்.